ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ராஜி கௌதமன். நல்ல கிளைமேட்டுங்க. உங்களுக்கு என்ன கலர் ரோஸ் பிடிக்குதோ, என்ன டைப்பில் பிடிக்குதோ, உடனே வகை வகையாக ரகரகமாக வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ இன்றைக்கி பதிவில் நாம் சூப்பரான ஒரு பொருளை மக்க வைக்க போகிறோங்க. அதை மக்க வச்சு அதில் மண்புழுக்கள் உருவாக்கி மண்புழு உரமாக ரோஜா செடிக்கு கொடுக்கும்போது நல்ல நல்ல தளிர்கள் வந்து கொத்து கொத்தா ரோஜா செடி மொட்டு வைக்க போதுங்க. ரோஜா செடிக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க கொடுக்க போகிறோம். அதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி. இப்போ எல்லா ரோஜா செடியிலையும் செந்தளிர்கள் கொத்து கொத்தா வந்துட்டுருக்கிறத வந்து நீங்கள் பார்க்குறீங்க. எப்போதுமே நான் காமிக்கிறது என்னோட பழைய ரோஜா செடிகள் தாங்க. இது வந்து கொடி ரோஸ். கொடி ரோஸ் கடைசியாக காமிச்சப்போ கொஞ்சம் இலைகள்லாம் இரும்பு கலர் மாதிரி பழுப்பாகி ஒரு மாதிரி இருந்ததுங்க. எல்லாத்தையும் நீக்கிட்டு நாம் ஒரு சூப்பரான தக்காளியை வச்சு ஒரு கம்போஸ்ட் மாதிரி பண்ணி உரம் கொடுத்துருந்தோம் எல்லா ரோஜா செடிக்கும். இப்போ நல்லாவே எல்லா செடிகளும் வந்து வந்துட்டுருக்கு. இந்த பதிவிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடியே இந்த உரம் வந்து தயாராகிடுச்சு. ஆனால் வந்து உரிய நேரத்தில் என்னால் பதிவிட முடியலங்க. காரணம், நான் வேறு வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். ஸோ இப்போ கலர் கலராக ரோஜா செடிகள் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நேற்று கூட ஒரு ஷார்ட்ஸில் பதிவிட்டுருந்தேன், 50 ரூபாய்க்கே ரோஜா செடிகள்லாம் கிடைக்குதுன்னு. பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் அவசியம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சீசனுக்கு நிறைய ரோஜா செடி வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க. வெயில் காலம் வரைக்கும் இந்த ரோஜா செடிகள் 8 மாதத்துக்கு நிறைய பூக்கள் கொடுக்குங்க. ஒரு முனை 50 ரூபான்னு பூக்கள் போய் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ரோஜா செடி 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாலே தினம் தினம் ஒரு செடியில் ஒவ்வொரு மொட்டுக்கள் வந்துட்டே இருக்குங்க. ஸோ ஏப்ரலில் காஞ்சி போயிடுமே, பராமரிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. என்னோட ரோஜா பிளேலிஸ்ட் அவசியம் செக் பண்ணுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நேத்தோ முந்தா நேத்தோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு பூக்களே வாங்கினதுலேருந்து வரமாட்டேக்குது அப்படின்னு. இது பாருங்கள், கலை செடின்னு சொல்லி வேர்க்கடல செடின்னு நினச்சி வளர்த்துட்டு இருந்தோம் நம்ம. அப்புறம் கலை செடியை வந்து எடுத்துட்டோம். புஷ்பாவின் மாடித்தோட்டம் அவங்களும் சேனல் வச்சுருக்காங்கங்க. அவங்க தான் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி இது ரோஜா செடியில் இருக்கிறது வேர்க்கடல செடி கிடையவே கிடையாதுன்னு. நல்ல வேலை நான் அதை எடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எவ்வளோ செந்தளிர்கள், நல்ல பூக்கள் பூக்க போதுங்க. இப்போ சப்ஸ்கிரைபர் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். என்னோடய ரோஜா பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த எல்லா ஃபெர்டிலைசருமே இயற்கையை சார்ந்தது, இயற்கையானதுங்க. உங்களுக்கு உடனே கேட்கும்படியாக இருக்காது, ஆனால் நாளடைவில் நீங்கள் ஒன்று ஒன்றா நான் என் ரோஜா செடிக்கு கடைப்பிடிச்சதை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பூக்குற மாதிரி உங்களுக்கும் வந்து செந்தளிர்கள் வந்து ரோஜா செடி பூக்குங்க. அதனால் பிளேலிஸ்ட் திரும்ப திரும்ப சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது கோதுமையை ஒரு நாள் முழுக்க ஊற வச்சாச்சுங்க. அதை நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாடிக்கு. சின்னதாக ஒரு தொட்டியில் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். மண் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஊற வச்ச கோதுமையை பரவலாக போட்டுக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு லேயர் மண் போடுறேங்க. அதுக்கு மேலே திரும்பவும் நாம் ஊற வச்ச கோதுமை சீட்ஸை வந்து போட்டுக்கலாம். இதை நான் செய்ய ஆரம்பித்தப்போ ஜூலை 12ஆம் தேதிங்க. கரெக்டாக 21 நாளில் இது மக்கிடும். இப்போ நம்ம கோதுமையை ஊற வச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் இதில் வந்து கோதுமை புற்கள் வந்து முளைக்குங்க, வீட் கிராஸ்ன்னு நம்ம கூப்பிடலாம். அதை வந்து நாம் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி விட்டு இந்த மண்ணில் வந்து கிளறி விடணுங்க. இப்போ கோதுமைலாம் அங்கங்கே கிடக்கிறத பார்க்குறீங்க, அந்த புட்கள்லாம் வந்து மக்கி போச்சு லைட்டாக. நீங்கள் உங்ககிட்ட பூச்சி பிடிச்ச கோதுமை இருந்தாலும் இந்த மாதிரி அவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் ஊற வச்சுருங்க. ஒரு பெரிய தொட்டியில் நான் காமிச்ச மாதிரி நீங்கள் 1 லேயர் மண், 1 லேயர் கோதுமை அந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. ஆனால் 3 நாளைக்கு 1 தடவை அதை கொட்டி இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு கிளறி கிளறி விட்டு அந்த வீட் கிராஸ் வந்தது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருணும்.
இப்போ இதை நான் இன்னைக்கு எடுத்தேங்க, ஆனால் இந்த கோதுமைலாம் ஃபுல்லாக மக்கி போய் அதோடய தோல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்க. ஆனால் இந்த கோதுமை மக்கும் உரம் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. இதில் வந்து ஆக்சுவலி மண்புழுக்களே உருவாக ஆரம்பிச்சிருச்சு லேட்டானதுனால. ஆனால் கோதுமை வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு பக்காவாக மக்கிடும். அதுலேருந்து வர வீட் கிராஸை நீங்கள் கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி கட் பண்ணி கிளறி விடணும். அப்போ தாங்க உங்களுக்கு தரமான ஒரு மக்கிய உரம் வந்து கிடைக்கும். இல்லைனா வந்து இது அதிக லெவலில் நீங்கள் செய்யும் போது காளான் பூக்குங்க. நம்ம மொத்த மொத்தமாக ஊற வச்சு போட்டுட்டு லேயர் பை லேயராக மண் போட்டுட்டு வரோம் பார்த்தீங்களா, அதனால் அடியில் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது காளான் பூக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் அதை கொட்டிடுங்க. அதிகப்படியாக செய்யும் போது சின்ன சின்ன தொட்டிகளில் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி கத்தியை வச்சே நீங்கள் கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 1 மாதம் இதை மக்க போட்டுட்டோம். அதில் இருக்க கோதுமைலாம் மக்கி தோல்லாம் மேலே நீங்கள் பார்த்தீங்க. இப்போ அதில் மண்புழுக்களே வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது மண்புழு உரமாக மாறப்போகிற ஸ்டேஜுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நாம் ஒரு ரோஜா செடிக்கு இதை கொடுக்கலாங்க. இதில் ஃபாஸ்பரஸ், சோடியம், மேங்கனீஸ் இந்த சத்துக்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த மேங்கனீஸ் சத்து தான் ஒரு செடியோட செல்ஸ்லேருந்து சென்டரில் இருக்கும். ஒரு செடியோட செல்லில் மத்தியில் வந்து இந்த மேங்கனீஸ் சத்து தாங்க இருக்கும். அதுதான் வந்து அந்த செல்ஸை அதிகப்படியாக உருவாக்கி அதை வந்து ஒளிச்சேர்க்கை நடக்க வைக்க வந்து உதவும். ஸோ இதில் நிறையாவே வந்து என்பிகே சத்துக்கள்லாம் வந்து அடங்கியிருக்குங்க. என்னோடய மாடித்தோட்ட மண் இயற்கையிலே ஒரு வளமான மண்ணுங்க. அதனால் ஒரே மாதத்தில் அதில் மண்புழுக்கள் வந்து உடனே உடனே ஃபார்ம் ஆகிடும். என்னோடய கம்போஸ்டிங் எல்லாத்துலேயுமே அந்த மண்புழுக்கள் வந்து இருக்குங்க. லாஸ்ட் தடவை தக்காளியில் காமிக்கும்போது இந்த 7 டே ரோஸ்லேருந்து எடுத்து காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நம்ம ஒரு பட்டன் ரோஸில் சிகப்பு பசலை கீரை வந்து சுற்றி வளர்ந்துருக்கு, அதை வந்து நீக்கிறோம். இந்த மாதிரி நாம் தேவையில்லாத கிளை செடிகள் நீக்கும் போதே செடி தொட்டியில் இருக்க மண் அளவு வந்து குறையுங்க. அதனால் நம்ம வந்து ஒரு கொளுறு மாதிரி வச்சு ஃபுல்லாத்தி கொத்தி எடுக்கிறோம். ஒரு இயற்கையான மண்ணில் கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட செடி வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அதை நம்ம இப்போ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, 1 வாரம் கழித்து திருப்பியும் இதில் வளரும். தொடர்ந்து நாம் ரோஜா செடிக்கு பராமரிப்பு கொடுக்கும்போது தாங்க உங்களுக்கு தொடர்ந்து அதிலேருந்து புதிய தளிர்களும் புதிய மொட்டுக்களும் வரும். இப்போ ஒன்று விடாமல் புல்லு கில்லு எல்லாத்தையுமே வந்து நாம் பக்காவாக எடுத்துடணுங்க. ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்டு எடுங்க, நான் கையிலே எடுத்துடுறேன். இப்போ இதுக்கு வந்து நாம் மேலேருந்து கீழே பார்க்கும்போது தொட்டியில் மண்ணளவு குறைஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம மண்ணில் தான் அந்த கோதுமையை வந்து மக்க போட்டோம். இப்போ அது கூட மண்புழு உரமும் ஆட் பண்ணியிருக்கோம். அதை கொண்டு வந்து நாம் இந்த ரோஜா செடியை நல்லா சுற்றி கொத்தி விடும்போது காற்று வந்து உள்ளே பரவலாக போகுங்க. இதில் நான் கிட்டத்தட்ட பாதி போடுறேன், ஏன்னா திருப்பியும் நான் ஏதாவது மக்கும் உரம் தயாரிச்சிட்டே இருப்பேங்க. அதனால் நான் பாதி போடுறேன். நீங்கள் ரோஜா செடியை மட்டுமே வளர்க்குறீங்க, இது இந்த உரத்தை வந்து ரோஜா செடிக்கு மட்டுமே கொடுக்க போகிறீங்கன்னா சம பங்காக எல்லா தொட்டிகளையும் களை செடியை எடுத்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் அதுக்கு போட்டு விட்டுருங்க. நல்லா உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியுங்க. இந்த ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி புதிய புதிய தளிர்கள் வந்துட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் நாம் ஒரு பராமரிப்பு மாதிரி இந்த கோதுமை மக்கு உரத்தை வந்து கொடுக்குறோம். எந்த ஒரு பொருளுமே செடியுமே நாம் மக்க வச்சு ரோஜா செடிக்கு கொடுக்கும்போது ரோஜா செடிக்கு வந்து அது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்தாக மாறிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம வந்து உரத்தை அப்ளை பண்ணியாச்சு. மழை பெஞ்சுதுங்க, அதனால் நான் தண்ணி விடலை. காலையிலேயே மழை பெஞ்சுதுங்க, சம மழை, அதனால் நான் தண்ணி விடலை. மண் ஈரப்பதமாக இருக்கிறதுனால இப்போ இதில் நிறையா வந்து குறும் குறு தளிர்கள் வருது. தக்காளியை மட்டும் வச்சு மக்க போட்டு அதில் ஒரு உரம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக பதிவிட்டுருந்தேங்க. என்ஸ்க்ரீனில் கொடுக்குற அவசியம் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இயற்கை முறையில் சைட் பை சைட் நம்ம ஒரு குட்டி குட்டி தொட்டியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மக்கிய உரங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம ரோஜா செடிக்கு ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம், அதிகமாக பூக்கள் பூக்கும். இப்போ ஃபேரி ரோஸ்லாம் பூத்து முடிஞ்சு திரும்பவும் புதிய புதிய கிளைகளும் பூக்களும் வந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக
அந்த தக்காளி மக்கும் உரம் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தொட்டியை போய் பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ தக்காளி நாற்றுகள் பாருங்கள், இது எல்லாமே தரமாக முளைச்சிருக்குங்க. நேற்று ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணதே இந்த செடிகளுக்காக தான். 12 தொட்டி போய் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தக்காளி நாற்று எல்லாத்தையுமே மாற்றி வைக்க தான், ஏன்னா 7 டே ரோஸ்க்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த தக்காளி செடிகள் எல்லாத்தையும் நாம் ஒன்றுக்கொன்னே நீக்கிடணும். இப்போ ஒரே கல்லில் 2 மாங்கான்னு அந்த வீடியோவுக்கு நான் டைட்டில் போட்டிருந்தேன், அதுக்கு அர்த்தம் இது தாங்க. நம்ம வந்து மக்கிய உரம் கொடுத்தோம் தக்காளியை வச்சு, தக்காளி சாறு தோல் எல்லாமே அதில் இருக்க விதைகள் முளைச்சி நம்மளுக்கு தக்காளி நாற்றுகள் கிடச்சிருச்சு, ரோஜா செடிக்கு உரமும் போயிடுச்சு. இப்போ இந்த 7 டே ரோஸில் 7 மொட்டுக்கள் வருது பாருங்கள். அதாவது உரத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு இந்த ரோஜா பூக்கிறதுனால என்னங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணுமானா? ஆமாங்க, இப்போ கொடுத்த உரத்துக்கு இந்த ரோஜா செடி மொட்டு வந்துருச்சு. பூத்து முடிஞ்சதும் திரும்பவும் வந்து இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உரம் கொடுக்கணுங்க. ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான், அதனால தான் அது மொட்டுக்கள்லாம் வந்து நிறைய தள்ளும். இப்போ அந்த தக்காளி செடிகள் எல்லாத்தையும் நாம் நீக்கிடலாங்க கூடிய விரைவில். இது வந்து நம்மளோட சிங்கிள் பெட்டல் ரோஸ், இதுவும் வந்து புதிய கிளைகள் வந்து எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். அதில் ஒரு வெங்காய செடி கூட வளருது, காலையிலே காற்றடிச்சிதுங்க பயங்கரமாக. இது நல்லா உயரமாக வந்ததுங்க இந்த சிங்கிள் பெட்டல் ரோஸு, ஆனால் கிளை வந்து உடஞ்சி போச்சு. ரோஜா செடியில் தளிர்கள் மொட்டுக்கள் வரதே பெரிய விஷயம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உருவாக்கணும். பார்த்தா புதிய தளிர்கள் வந்த மொட்டுக்கள் வந்த பூக்கள் வந்த கிளைகள் வந்து உடஞ்சி போயிருக்கு. ஆனால் காற்று மழையில் இப்படி உடையுமான்றது தெரியல, ஆனால் உடஞ்சிருச்சு பரவாயில்ல. நம்ம பராமரிப்பு மேற்கொண்டு திரும்பவும் இதை பூக்க வைக்கலாங்க, புதிய கிளைகளை வர வைப்போம். கிளைகள் வர்றது ரொம்ப கஷ்டங்க ரோஜாவில், பெரிய கிளைகள், ஆனால் இதில் ஒன்று உடஞ்சி போச்சு, அது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் நாம் தொடர்ந்து முயற்சி பண்ணி உரங்கள் கொடுத்து நல்லா வந்து செடியை பூக்க வைப்போங்க. இப்போ இதில் பாருங்கள் எத்தனை மொட்டுக்கள் வந்துட்டுருக்கு. இது ஒரு 15 நாளாக பூக்கள் கொடுக்கலங்க, அது வந்து கொடுக்கறதுக்காக தயாராகிட்டு இருந்தது, இப்போ தான் நிறையா மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பதிவு வந்து கோதுமை புட்களாக வளர்த்து அதை மக்க போட்டு அது மண்புழுக்கள் உருவாக்கி ரோஜா செடிக்கு கொடுத்தா புதிய புதிய தளிர்களும் மொட்டுக்களும் சூப்பராக வருங்க. இது அவசியம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்சி பிடிச்ச கோதுமை இருந்தாலும் அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரும் கொடுத்துட்டு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.